எல்லாருக்கும் வணக்கம். நான் நிவேதா, 88 படத்தோட கோப்ரொடியூசர் வினோத் குமாரோட பொண்ணு. 88ன்றது நீங்கள் பார்க்கறதுல தெரிஞ்ச ஒரு நம்பர், அண்ட் இது முக்கியமாக ஒரு ஃபோன் நம்பரை குறிக்கக்கூடியது. இப்போது நடந்துட்டுருக்க மோஸ்ட் ஆஃப் த சைபர் க்ரைமை பற்றினா ஒரு நல்ல சோஷியல் அவேர்னஸ் கொடுக்குற ஒரு படம். இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அண்ட் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் டேரக்டர்ஸ் மதன், ஹீரோயின் உபாசனா, ஜெயப்பிரகாஷ், வில்லனா டேனியல் பாலாஜி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். ஸோ ஐ சஜஸ்ட் எவ்ரிவன் டு வாட்ச் திஸ் மூவிஸ் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, நெட் டிவி ஃபார் யூ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கிங்ஸ்லி வின்சென்ட், மியூசிக் டைரக்டர் நான் பேசுகிறேன். 88 இது எனக்கு ரெண்டாவது படம். முதல் படம் தேனி மாவட்டம். இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் சாங்ஸ் ஆர் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ், 4 சாங் இருக்குது படத்தில். 4 சாங்க்கும் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் எ சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜேனர். இது படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும்போது, அப்புறம் சடனாக செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு சடன் சேஞ்ச் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய விறுவிறுப்பாக ஒரு சஸ்பென்ஸாகவே போகும். படத்தினுடைய டைட்டிலே பார்த்திங்கன்னா 88ன்னு சொல்லி வச்சுருக்கிறோம். 88ன்னு சொன்னால் இட்ஸ் எ நம்பர். இந்த நம்பர் வந்து என்ன லீட் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது தான் அந்த படத்தினுடைய மெயினான விஷயம். ஸோ நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி உங்களுக்கு புரியும். மெயினாக வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இந்த படத்தில். நிறைய அதுக்காகவே நிறைய சீன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. அப்புறம் 4 பாடல்கள் பண்ணியிருக்கிறோம். 4 பாடலுமே அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. நல்ல மெலடி, ஒரு கானா பாடல் ஜேனர் இருக்குது, அப்புறம் ஒரு மெலடி ஒன்று இருக்குது, இந்துஸ்தானிக் மெலடி ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு பேதா சாங் ஒன்று இருக்குது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தியேட்டருக்கு போய் பாருங்கள். ஹோப் யூ ஆல் லைக் இட். ஐ எம் ஆதியலட்சுமி ஜெயக்குமார். ஜெயக்குமார் இஸ் மை டேட் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி. இந்த மூவி நேம் வந்து 88. இதில் ஹீரோ வந்து மதன் நடிச்சிருக்காரு, ஹீரோயின் வந்து உபாசனா ராய் நடிச்சிருக்காங்க. டேனியல் பாலாஜி இதில் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் டேனியல் பாலாஜி ஃபஸ்ட்டு சாங் வந்து ஆடியிருக்காரு. அண்ட் அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணது வந்து காதல் கந்தாஸ் சார். அண்ட் வெற்றிமாறன் சார் வந்து இதில் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ப்ளாட் வந்து நம்ம ப்ரைவசி எப்படி சேஃபாக வச்சுக்கணுன்றதை பற்றின மூவியா, அப்புறம் மொபைல் நம்பர் பற்றின மூவியா, அப்புறம் இல்லை ஜான் விஜய், பவர் ஸ்டார், அப்புக்குட்டி, ஷாம்ஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. தயவு பண்ணி தேட்டில் போய் இந்த மூவி பாருங்கள். தேங்க்யூ. நேயர்களுக்கும் வணக்கம். என் பேர் வந்து அட்டுமுத்து. நான் நடித்த படங்கள் வந்து டமால் டுமேல், வெள்ளக்காரத்தோரை, பேய்கள் ஜாக்கிரதை, அட்டு, முன்னோடி, தில்லுமுள்ளு. இப்போது 88ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லோரும் போயிட்டு தேட்டரில் போய் பாருங்கள். 88 படத்தில் வந்து ஐலின்னு ஒரு கேரக்டர், அந்த ஐலின் ஒரு கேரக்டர் வந்து டேனியல் பாலாஜனோட மெயினாக பண்ணியிருக்கேன். முதல் முறையாக டேனியல் பாலாஜனோட மெயினாக பண்ணியிருக்கேன். மதன் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் மிக்க நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய மதன் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் மிக்க நன்றி. கேமராமேன் சாருக்கும், ஃபைட் மாஸ்டருக்கும், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த படத்தை வந்து எல்லாமே தியேட்டரில் போய் பாருங்கள். சிடியில் யாரும் பார்க்காதீங்க, நெட்டில் யாரும் பார்க்காதீங்க. இந்த படத்தை எல்லாம் போய்ட்டு தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த நம்ம டைரக்டரும் நன்றி.